கேள்வி ஒன்று ஜம்மு காஷ்மீர் தொடர்பான எல்லை வரையறை ஆணையத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ ஏ கே சிக்ரி ஆப்ஷன் பி ரஞ்சன் கோகாய் ஆப்ஷன் சி ரஞ்சனா தேசாய் ஆப்ஷன் டி கே வி காமத் விடை ஆப்ஷன் சி ரஞ்சனா தேசாய் அதற்கான விளக்கம் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெற்று ஆறு மாதங்களுக்கு பிறகு வரையறை ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்திற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமை தாங்குகிறார் சமீபத்தில் இந்த ஆணைக்குழு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள அனைத்து இருபது மாவட்டங்களின் துணை ஆணையர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தியது பிரதமர் அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக இது நடைபெற்றது அடுத்த கேள்வி டிராக்னோ குறிபார்த்து சுடும் துப்பாக்கிகளை இந்திய ராணுவத்திற்கு வழங்கிய நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி இஸ்ரேல் ஆப்ஷன் டி ஜப்பான் விடை ஆப்ஷன் பி ரஷ்யா அதற்கான விளக்கம் இந்திய இராணுவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் ரஷ்யாவிலிருந்து டிராக்னோவ் என்ற குறிபார்த்து சுடும் துப்பாக்கிகளை வாங்கியது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் தற்கால துப்பாக்கிகளை விட இது பழையதாகும் சமீபத்தில் டிராக்னோவ் துப்பாக்கியின் நவீன வடிவத்தினை இந்திய ராணுவத்திடம் வழங்க ரஷ்யா ஒப்புக்கொண்டது அடுத்த கேள்வி இந்திய வான்படையும் இந்திய கடற்படையும் பின்வரும் எந்த நாட்டின் கடற்படையுடன் இணைந்து திருவனந்தபுரத்திற்கு தெற்கே பாசேஜ் என்ற பெயர் பயிற்சியில் பங்கேற்றன ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி ஜப்பான் விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா அதற்கான விளக்கம் இந்திய வான்படை மற்றும் இந்திய கடற்படை ஆகியவை அமெரிக்க கடற்படையின் கெரியர் ஸ்ட்ரைக் குழுவுடன் இணைந்து பாசேஜ் என்ற ஒரு பயிற்சியில் பங்கேற்றன திருவனந்தபுரத்திற்கு தெற்கே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்திய முன்னணியில் சுகோய் விமானம் ஜாக்வாஸ் எரிபொருள் நிரப்பும் வானூர்தி மற்றும் போர்க்கப்பல்கள் மற்றும் கடற்புற ரோந்து வானூர்திகள் பங்கேற்றன அடுத்த கேள்வி ஹ்ரூன் ஆராய்ச்சி மற்றும் எடல்கியூ அறக்கட்டளை அறிக்கையின்படி கடந்த நூற்றாண்டின் உலகின் மிகப்பெரிய கொடையாளி யார் ஆப்ஷன் ஏ ஜாம்செட்ஜி டாடா ஆப்ஷன் பி முகேஷ் அம்பானி ஆப்ஷன் சி பில்கேட்ஸ் ஆப்ஷன் டி ரஜினிகாந்த் விடை ஆப்ஷன் ஏ ஜாம் செட்ஜி டாடா அதற்கான விளக்கம் ஹ்ரூன் ஆராய்ச்சி மற்றும் எடல் அறக்கட்டளை அறிக்கையின்படி இந்தியாவின் தொழிலதிபரும் டாடா குழும நிறுவனருமான ஜாம் நுசோ வான்ஜி டாடா கடந்த நூற்றாண்டின் உலகின் மிகப்பெரிய கொடையாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் நூற்றி இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நன்கொடைகளை வழங்கியுள்ளார் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் இரண்டாவது இடத்தை பிடித்தார் விப்ரோ நிறுவனர் மற்றும் அதன் தலைவரான அசிம் பிரேம்ஜி பட்டியலில் பனிரெண்டாவது இடத்தில் உள்ளார் அடுத்த கேள்வி பின்வரும் எந்த நிறுவனத்துடன் மத்திய ரயில் செட் கிடங்கு நிறுவனம் இணைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய கிடங்கு கழகம் ஆப்ஷன் பி ஐஆர்சிடிசி ஆப்ஷன் சி ஜிஎஸ்ஆர்இ லிமிடெட் ஆப்ஷன் டி என்டிபிசி விடை ஆப்ஷன் ஏ மத்திய கிடங்கு கழகம் அதற்கான விளக்கம் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்பதற்கு இணங்கவும் எளிதாக தொழில் புரிவதை மேம்படுத்துவதுமாக மத்திய செட் கிடங்கு நிறுவனம் மற்றும் மத்திய கிடங்கு நிறுவனம் இணைப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் இந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் ஒன்றாக இணைக்கப்படும் இந்த இணைப்பு இரு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஒரே நிர்வாகத்தின் கீழ் இணையும் அடுத்த கேள்வி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஓர் உயர்நிலை ஆலோசனை குழுவான எம்எஸ்டிசியுடன் தொடர்புடைய அமைச்சகம் எது ஆப்ஷன் ஏ திறன் மேம்பாட்டு அமைச்சகம் ஆப்ஷன் பி துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகம் ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம் ஆப்ஷன் டி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விடை ஆப்ஷன் பி துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகம் அதற்கான விளக்கம் கடல்சார் மேம்பாட்டு கவுன்சில் அதாவது எம் என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு உயர்நிலை ஆலோசனை குழுவாகும் அது முதன்மை மற்றும் முதன்மை அற்ற துறைமுகங்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதாகும் சமீபத்தில் துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துக்கான மத்திய இணை இணையமைச்சர் காணொளி வழியில் எம்எஸ்டிசியின் பதினெட்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இந்திய துறைமுக மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆனது கடலோர பகுதியின் உகந்த மேலாண்மை மற்றும் பயன்பாட்டை உறுதி செய்யும் என அவர் எடுத்துரைத்தார் அடுத்த கேள்வி டோக்கியோ இரண்டாயிரத்தி இருபதில் பங்கேற்கும் இந்திய ஒலிம்பிக் அணிக்கான அதிகாரபூர்வ பாடலின் இசையமைப்பாளர் யார் ஆப்ஷன் ஏ ஏ ஆர் ரஹ்மான் ஆப்ஷன் பி மோஹித் சௌகான் ஆப்ஷன் சி விஷால் தத்லானி ஆப்ஷன் டி சங்கர் மகாதேவன் விடை ஆப்ஷன் பி மோஹித் சவுகான் அதற்கான விளக்கம் டோக்கியோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து இந்திய ஒலிம்பிக் குழுவின் பாடலை மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் கிரண் ரிஜு ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார் இந்த பாடலை பாடகர் மோஹித் சவுகான் இசையமைத்து பாடியுள்ளார் டோக்கியோ போட்டிகளில் நூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்தியாவின் சார்பாக பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கேள்வி ஐசிசியின் முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி நியூசிலாந்து ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி இங்கிலாந்து விடை ஆப்ஷன் பி நியூசிலாந்து அதற்கான விளக்கம் ஐசிசியின் முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து இந்தியாவை வீழ்த்தி முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பானது இது இருபது ஆண்டுகளில் நியூசிலாந்து வெல்லும் முதல் ஐசிசி பட்டம் ஆகும் இறுதிப் போட்டியன்று நியூசிலாந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் இலக்கை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எடுத்தது அடுத்த கேள்வி ஐநா தரவுகளின்படி நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிலவரப்படி உலகெங்கு உலகெங்கிலும் உள்ள கைம்பெண்களின் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து மில்லியன் ஆப்ஷன் பி இருநூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ஆப்ஷன் டி ஐநூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் விடை ஆப்ஷன் பி இருநூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் அதற்கான விளக்கம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் கைம்பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்குமாக ஐநா பொது அவை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி ஜூன் இருபத்தி மூன்றை பன்னாட்டு கைம்பெண்கள் நாள் என அறிவித்தது இந்த நாள் இணையை இழந்த பெண்களுக்கு ஆதரவு காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அவைகளின் கூற்றுப்படி உலகெங்கும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் கைம்பெண்கள் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பத்தில் ஒருவர் கடுமையான வறுமை நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் அடுத்த கேள்வி எல்லைகளற்ற வரி ஆய்வாளர்கள் என்பது எந்த அமைப்புடன் இணைந்து யுஎன்டிபியை முன்னெடுப்பாகும் ஆப்ஷன் ஏ ஓஇசிடி ஆப்ஷன் பி ஐஎம்எஃப் ஆப்ஷன் சி யுனெஸ்கோ ஆப்ஷன் டி யுனிசெஃப் விடை ஆப்ஷன் ஏ ஓஇசிடி அதற்கான விளக்கம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டமும் அதாவது யுஎன்டிபி பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பும் அதாவது ஓஇசிடியும் இணைந்து பூட்டான் நாட்டில் எல்லைகளற்ற வரி ஆய்வாளர்கள் என்ற கூட்டு முயற்சியை தொடங்கின இந்த முன்னெடுப்புக்கு இந்தியாவும் ஒரு கூட்டாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் பூட்டான் நாட்டுக்கு அதன் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்த உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது